வெல்கம் பேக் டு அறிந்ததும் அறியாததும். வி ஆர் சிட்டிங் வித் மாஸ்டர் ஃப்ளௌட்டிஸ்ட் நவீன் ஐயர். அவரோட உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசணும், அவரோட மியூசிக்கல் ஜேர்னியை பற்றி பேசணும், அவர் எந்தெந்த மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் நாம் பேசணும். அடுத்தது இந்த செக்மெண்ட்டில் நம்ம சீரீஸ் ஆஃப் படங்கள் பார்க்க போகிறோம், அதாவது ஸ்டில் ஃபோட்டோகிராஃப்ஸ். இதை பார்த்து இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும், அது என்ன ஹிஸ்ட்ரின்னு நம்ம பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர் ஃபர்ஸ்ட் பிக்சர். இது ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒரு ஈவெண்ட். இது அதாவது ஜெர்மன் பேபல்ஸ்பர்க் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு இருக்குது. இட்ஸ் அ வெரி வெரி ஆனரபிள் திங் டு பி பிளேயிங் வித் தோஸ் பீப்புள். அது இட்ஸ் அ 120 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா அது. ஸோ அது அந்த ஈவெண்ட் என்னென்னா பேபல்ஸ்பர்க் பிளேஸ் ரஹ்மான். இது அதே தான் பேபல்ஸ்பர்க்ல நீங்க இருக்கிறது. ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட், இது ரஹ்மான் சாரோட கான்சர்ட். அந்த காலத்துல மீச வச்சிருக்கீங்க நீங்க. எவ்வளவு நாள் முன்னாடி நடந்த விஷயம் இது? லா இது 2012. ஓகே. ரிஹர்சல் எல்லாம் எங்க பண்ணீங்க? அதுக்கு ரிஹர்சல் மும்பையில் பண்ணோம். அப்புறம் வி டூட் மும்பை, டெல்லி, கல்கத்தா, பெங்களூர் அண்ட் சென்னை. இது டோட்டல் ஷோ எவ்வளவு பேர் சார்? சென்னையில் கூட ப்ளே பண்ணிருக்கீங்க? சென்னை, எஸ் வி ப்ளேட் இன் சென்னை. ஓகே. ரொம்ப ஸ்பெஷல் இன்விடேஷன் தான் இது. बिटवीन கவர்மெண்ட் wonderful the relationship between German government and Indian government. So avanga form pannidi yaar yaarukku perform? Rajinikanth sir vandirundara. So lots of celebrities. But inga photo la paakumbodhu nareya inda musicians are all foreigners mari theriyudhu. Ama ellame Indians ah irukkuradhu neenga mattum dhaan irukkeenga? Ama idu eppadina idu singers kadaiyadhu illa. So adula vandu Rahman sir score panna films la irundhu eduthu we have orchestrated and given a different version. Wonderful. நம்ம அடுத்த படத்தை பார்ப்போம். இந்த ஷோ நத்திங் பட் விண்ட். அகெயின் நான் சொன்ன மாதிரி இது என்னென்னா ராஜா சார் பர்த்டேக்கு பவதாரணி அவங்க ஒரு டெடிக்கேஷன் ப்ரெசன்டேஷனாக பண்ண ப்ரோக்ராம். இது இது எங்கே பர்ஃபார்ம் பண்ணீங்க? இது மியூசிக் அகாடமியில் பண்ணோம். மியூசிக் அகாடமியில் அகெயின் ஃபுல் ஸ்ட்ரிங் நம்ம ஆர்கெஸ்ட்ரா இருக்கு எல்லாரும். நம்ம ஊர் ஸ்ட்ரிங் ஆர்கெஸ்ட்ரா. ஓகே. ஸோ இளையராஜா சார்ஸ் மியூசிக். அதாவது ஆக்சுவலாக சொன்னோம்னா ஒரு ஃப்ளாட்டிஸ்ட்க்கு இட்ஸ் அ வெரி வெரி சேலஞ்சிங் ஜாப் டு ப்ளே நத்திங் பட் மீன். ஏன்னா ஹரிபிரசாத் சௌரசியா சாரே வந்து கஷ்டப்பட்டு தான் வாசிச்சேன்னு சொன்ன ஒரு ஆல்பம் இது ரெக்கார்ட் பண்ணும்போது. அதோட என்னென்னா இப்போது ஹரிபிரசாத் சார் சௌரசியா சார் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இட்ஸ் அ ரெக்கார்டிங், பட் ஐ ஹேட் டு ப்ளே எவ்ரி திங் லைவ். ரைட். லைவ் வாசிக்கும் போது இன்னும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீங்க அந்த பிரேக்கே எடுக்க முடியாது. எங்கயாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா அது அப்படியே அந்த பீஸை வந்து. ஆமா, அது மட்டும் இல்லாம ஃப்ளூட் சேஞ்ச் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நான் அந்த ஃப்ளூட் சேஞ்சோட டைமிங்லாம் ஐ ஹேட் டு பிளான் ரைட் வெல் வெல் இன் அட்வான்ஸ். ரைட். ஸோ அது வாஸ் எ வெரி வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது அதே அந்த அந்த அதே ப்ரோக்ராம் வாசிக்கும் போது இந்த போட்டோ. அதுல என்ன ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்னா ஆப்வியஸ்லி ஐ வாஸ் வெரி நர்வஸ் டு ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். சிங்கிங் செல்ஃப்னு ஒரு 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 ட்ராக் அது. இட்ஸ் வெரி வெரி டஃப் டு ப்ளே. ஸோ ஐ வாஸ் குவைட் நர்வஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணி வாசித்தேன் ஃப்ளாலெஸ் அது ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ அது வந்து நான் வந்து எவ்ரிபடி வாஸ் கிளாப்பிங், பட் ஆனால் ஐ ஹேட் மை ஐஸ் ஆன் இளையராஜா சார். ஏன்னா ஐ வாஸ் சிட்டிங் இன் த ஃபர்ஸ்ட். அவர் ஓகே இல்லையான்னு சொல்லுவாரா இல்லையா இப்படி பார்த்துட்டு இருக்காரு. Wonderful. So, இதோட சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் இல்லையா உங்களுக்கு? ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது தான் உங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டா இருக்கும். லைக் இப்போ ஹரிபிரசாத் சௌரசியா சார் பண்ணப்போ கூட ஹீ டிட் இட் ஒரு ஸ்டுடியோ ரெக்கார்டிங் என்வாயர்மெண்ட்ல தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அது வந்து லைவா பண்றது அந்த சேலஞ்ச். ஆமா, அதை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து எல்லாரும் கிளாப் பண்ணாங்க, கிளாப் பண்றதுலாம் நான் கவனிக்கல, அவரே பார்த்துருந்தேன். பார்க்கும்போது அவர் கேட்டேன் ஓகேவா அப்படின்னு கேட்டேன் நான். அவர் ஹி டிட் தம்ஸ் அப். ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். தட்ஸ் லைக் எ பிக் ஒரு அவார்டு கிடைச்ச மாதிரியா இருக்கும். அவரே வந்து அப்ரிஷியேட் பண்ணார். இட்ஸ் டெஃபினெட்லி எ பிக் அச்சீவ்மெண்ட். இன்னும் அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் வில் பி பேக் இன் ஷார்ட் பிரேக்.